வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ். இன்னைக்கு ஹாப்பி ஹோம்ஸ்ல ஒரு சூப்பர் ஸ்பெஷலான டே. ஏன்னு கேக்குறீங்களா, சென்னையிலேயே இருக்கிற டாலஸ்ட் பில்டிங்ல இருக்கிற லக்ஸரி ஃபிளாட்ஸை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறேன். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்பு. நீங்கள் சென்னையில் டாலஸ்ட் பில்டிங்னு கொஞ்சம் பழசாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு அது கிடையாது. இது புது டாலஸ்ட் பில்டிங், 45 ஃப்ளோர் இருக்குது. இந்த வீடியோக்கும் ரெண்டு சிறப்பு அம்சம் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை 45வது மாடி அந்த பெரிய டாலஸ்ட் பில்டிங்க்கு உங்களை கூட்டு போய் சென்னையோட வியூவை காட்ட போகிறேன். இன்னொன்று, இன்றைக்கி பார்க்க போகிற எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, இந்த டவுன்ஷிப் இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இந்த நம்பரை ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணி வாங்குற பட்சத்தில் எந்த ப்ரோக்கரேஜும் தர தேவையில்லை. ப்ரோக்கரேஜே இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வாங்கலாம். மீதி எல்லா விஷயத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, இங்கே இருக்கிற மாடல் ஹவுஸ், பியூட்டிஃபுல்லான மாடல் ஹவுஸ் ஒன்று இருக்குது, 4BHK மாடல் ஹவுஸ். இங்கே எல்லா கான்ஃபிகரேஷன்லையும் இருக்குது, அதாவது 2, 3, 4 அப்படின்னு எல்லா கான்ஃபிகரேஷன்லையும் மாடல் ஹவுசஸ் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு மாடல் ஹவுஸ் காமிச்சிட்டு மீதி இருக்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ சென்னையில் இருக்கின்ற அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வாங்க என் கூட வந்து மாடல் ஹவுஸ் பார்ப்போம். நம்ம இப்போ 23rd ஃப்ளோர் வந்திருக்கிறோம். இந்த ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோருக்கு, ஆக்சுவலி இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளோருக்கு 4 வீடு தான் இருக்குது. இந்த 4 வீட்டில் 2 வீடு இங்கே ஆப்போசிட் இருக்குது. ஆப்போசிட்னா டோர் வந்து தனியாக அப்படி இருக்குது, உங்களுடைய டோர் ஓப்பன் பண்ணால் அவங்களுடைய டோர் தெரியுன்ற மாதிரிலாம் கிடையாது. அதை பர்பஸாக அதை தள்ளி வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளோரில் ரெண்டு சைடு ரெண்டு லிஃப்ட் இருக்குது, பேசஞ்சர் லிஃப்ட். அதே மாதிரி அந்த சைடு ரெண்டு பேசஞ்சர் லிஃப்ட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நடுவில் ஒரு சர்வீஸ் லிஃப்ட் இருக்குது. ஸோ இப்போது நம்மளுடைய பியூட்டிஃபுல் மாடல் ஹவுஸ் நம்ம போய் பார்ப்போம். ஒரு சூப்பரான ஒரு டோர், நல்லா ஒரு ஹைட்டான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒரு மாடல் ஹவுஸ். அது உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும். வாங்க போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. வா, இந்த பெரிய கதவை திறந்து நீங்கள் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வர வழியே வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பேசியஸான ஒரு வழியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கான ஹோம் ஆஃபீஸ் ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. இப்போ அது ஹோம் ஆஃபீஸ் ப்ரொவிஷன் இந்த மாடல் ஹவுஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ரைட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வேணால் இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற இன்டீரியர் ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளோருடைய ஹைட்டுமே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 11 feet ஃப்ளோர் ஹைட் கொண்டது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் பெட்ரூமை நம்ம கடைசியாக வந்து பார்ப்போம். இப்போ போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பியூட்டிஃபுல்லாக என்னுடைய ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது, அதை போய் நம்ம பார்ப்போம். வாங்க. வாவ், ஒரு சரியான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு 4BHK ஃப்ளாட்டில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸ் இது. இதனுடைய டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 3,554 ஸ்கொயர் ஃபீட் இதனுடைய பில்டப் ஏரியா. இந்த இப்போ நம்ம நிற்கிற இடத்த பற்றி பேசணும்னா இது வந்து லிவிங் ரூம். நல்ல ஸ்பேஷியஸானது. இங்கே போர்டு வச்சுருக்காங்க, 17.7 feet by 18.9 feet சைஸ் இது. இங்கே ஒரு டிவி வியூவிங் ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இங்கே ஒரு பெரிய சைஸ் பால்கனி இருக்குது, நீங்கள் ஒரு கார்டன் செட்டப்பாகவோ இல்லை எதுவாகவோ இங்கே போடலாம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைனிங் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 பேர் உட்கார்ற மாதிரி இங்கே ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. பட் இந்த பிளேஸில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு 8 பேர் கூட டைனிங் பார்த்துக்கலாம். நீங்கள் இதை வந்து நேரில் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளான உங்களுடைய ஒரு சைட் விசிட்டை வந்து நீங்களே பாருங்களேன். இங்கே நிறைய விஷயங்கள் வந்து, அதில் பல விஷயங்கள் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். இந்த டைனிங்க்கு பின்னாடி வந்து ஒரு வாஷ்ரூம் இருக்குது, அங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஆப்வியஸ்லி இங்கேருந்து அங்கே யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜா ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. இது எப்படி வேணால் நம்ம இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களை பொறுத்தது தான் அது. என் பின்னாடி வந்து ஒரு ஃபுல் சைஸ் பெரிய ஒரு அழகான ஒரு கிச்சன் ஒன்று, மாடுலர் கிச்சன் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, அதை காட்டுறவங்க. இது ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன். இப்போ இந்த மாடுலர் கிச்சன் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் வந்து மாடல் ஹவுஸில் இருக்கிறது. ஸோ நம்மளுடைய இமேஜினேஷன் தான் இதுக்கு லிமிட்டு. இதை எப்படி வேணால் நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சனை ஒட்டி ஒரு யூட்டிலிட்டி பால்கனி இருக்குது, அங்கே அவங்களுடைய வாஷிங் மிஷின், வாஷ் பண்ணக்கூடிய ஸ்டஃப் எல்லாம் அங்கே போகுது. இந்த பக்கம் கிச்சனை ஒட்டியே சர்வெண்ட் ரூமும் வந்து ஃபுல்லாக இருக்குது, அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூமோட. இன்னொரு ப்ளஸ் அப்படின்னா சர்வெண்ட் ரூமுடைய டோர் வந்து வெளியிலேருந்து தனியாக வழியாகவும் வெளி வழியாகவும் ஆக்சஸ் பண்ணலாம், ப்ளஸ் வீட்டுக்குள்ளேயும் அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சர்வெண்ட் வெளியில் போயிட்டு உள்ளே வர்றதுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கிச்சன் பார்த்தாச்சு. நம்மளே சொல்லியிருந்தால 4BHK, ஸோ 4 பெட்ரூம் இருக்குது அப்படின்னு.
ஸோ ஃபோர் பெட்ரூம்ஸில் நம்ம வந்து ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். கடைசியாக நான் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் காமிக்கிறேன். வாங்க பெட்ரூம் பார்ப்போம். இப்போ நம்ம நாலு பெட்ரூமில் இது ஃபஸ்ட் பெட்ரூம். ஒரு காம்பேக்டான பெட்ரூம், ரொம்ப அழகான ஒரு ஸ்பேஸாக இந்த ஸ்பேஸ் எனக்கு தெரியுது. இப்போ இந்த மாடல் ஹவுஸில் அப்படி பண்ணியிருக்காங்க. இது வந்து டாய்லெட் பாத்ரூம், அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இந்த சைஸ் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ரொம்ப அழகான ஒரு வாட்ரூப் இது. அது பாருங்கள், நீங்கள் இதை பார்ப்பீங்க க்ளோஸராக. ஓப்பன் பண்ணவுடனே நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள லைட்ஸ் எல்இடி லைட்ஸ் தானே ஆன் ஆகிடுது. ரொம்ப ஒரு அழகான ஒரு இன்டீரியராக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த சந்து மாதிரி இருந்திருக்கிறதே ஒரு வடிவமைப்பே ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்ஸ் அகேன் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே இது மாடல் ஹவுஸ், அதனால் வந்து அப்படி இருக்குது. நீங்கள் அதை எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி இருக்குது. சிட்டி வியூ என்ஜாய் பண்ணுறதுக்காகனே இருக்கிற ஒரு பால்கனி, அது இந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம். இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பெட்ரூமோடைய அப்படியே இது ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது. இந்த சைஸ் ஆகட்டும், இந்த ஒரு அழகான லேன் ஆகட்டும், பட் இந்த மாடல் ஹவுஸில் வந்து இந்த இதை வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம். இது பின்னாடி வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதாவது இப்படி இப்படி இந்த சைடு வர பெட்ரூம். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், வாங்க. இந்த பெட்ரூமும் வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த அந்த சிமிலர் சைஸில் தான் இருக்குது. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10.10x17.3 இங்கே போர்டு வச்சுருக்குறாங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இந்த சைஸ் இருக்குது. இங்கே இருக்குது வாட்டர் போட்டிருக்காங்க. இங்கேயும் ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி ஒன்று இருக்குது, 5.11x2.6. நம்ம இப்போது மாஸ்டர் பெட்ரூமும் போய் பார்ப்போங்க. இது நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம். நம்ம இப்போ பார்த்த மூணு பெட்ரூமில் இருந்த மாதிரியே இங்கேயுமே ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி இருக்குது, சிட்டி வியூ என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும். அண்ட் இந்த சைடு வந்து உங்களுடைய டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் பெரிய விண்டோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இந்த ஸ்பேஸ் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடு உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து வெறும் ஒரு மாடல் ஹவுஸ் மட்டும்தான், இது ஒரு பெரிய ஒரு ஒரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்பு. இந்த டவுன்ஷிப்பே வந்து எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து வாழலாம், அதாவது வீடு வந்து வாங்கி வசிக்கலாம், ப்ளஸ் உங்களுடைய குழந்தைங்க இங்கேருந்து ஸ்கூலுக்கு போக முடியும், நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணலாம், உங்களுடைய பிஸ்னஸை இதுக்குள்ளே ரன் பண்ணலாம். இங்கே அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது, இந்த வீடியோவில் சுருக்க முடியாத விஷயங்கள். இதே இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் வந்து மேபி சென்னையிலேயோ உள்ள இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டுன்னே சொல்லலாம். இங்கே வந்து மார்க்கெட் ஒன்று வரப்போகுது, மார்க்கெட் ஆஃப் இந்தியா அதனுடைய பேர். ஒரு 5000 கடைகளை உள்ளடக்குனத ஒன்றா இருக்கும். அதுவும் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிளேஸாக தான் இருக்கும். ஸோ மீதி இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஹைலைட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கீழே போய் அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். என் கூட வாங்க. இவ்வளோ பெரிய ஒரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்குள்ளே இந்த ஸ்ரீராம் யூனிவர்சல் ஸ்கூலும் இருக்குது. இது வந்து இந்தியாவில் ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்கூல். இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்குள்ளே இருக்குது. அதே சமயத்தில் இது கடந்த ரெண்டு வருஷமாக வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனாக ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கூல். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஒன் ஆஃப் த டவர், இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்குள்ளே இருக்கிற இந்த டவர். அங்கே நீங்கள் உங்கள் வீடு இருக்கும் போது உங்களுடைய குழந்தைங்க இங்கே படிப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் தனியாகவும் வெளியில் இருக்குது, வெளி பசங்களும் வந்து இங்கே படிக்கலாம். நீங்களும் உங்களுடைய குழந்தைங்கள உள்ளே இருக்கிற வழி ஒரு என்ட்ரன்ஸ் வழியாகவே குழந்தைங்களை அனுப்பலாம். மெயின் ரோட்டுக்கு கூட போக முடியாத அளவுக்கு நீங்கள் உள்ளேயே வந்து குழந்தைங்கள அனுப்பிச்சிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா இருக்கும்ன்ட்டுன்னு. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா, இல்லை உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த இடம் அதுக்கான எல்லா வசதிகளையும் கொண்டதாக இருக்கு. இந்த இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்பில் பெரிய மார்க்கெட் மட்டும் கிடையாது, 80% ஆஃப் த பிளேஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, கிளப் ஹவுசஸ்ஸு, ஸ்விம்மிங் பூலு, பார்க்கு, யோகா சென்டர், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 75 அம்யூனிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோட ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி சென்னையில் இருக்கிற டாலஸ்ட் பில்டிங்கில் இருக்கிறோம், 45th ஃப்ளோருக்கு மேலே
இதுக்கு மேலே இந்த வீடியோ எடுக்கிற டைமில் சென்னையில் இதுக்கு மேலே ஹைட்டான பில்டிங் கிடையாது. டாலஸ்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங் இன் ஹோல் ஆஃப் சென்னை. இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ சீ த என்டையர் சென்னை, மொத்த சென்னையும் நீங்கள் எல்லா டைரெக்ஷன்லையும் நீங்கள் பார்க்கலாம். மரீனா பீச் ஆகட்டும், இல்லை இந்த சைடு நார்த் சென்னை ஆகட்டும், இல்லை சவுத் சென்னை ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு பர்சனலாக என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஈகிள் வியூ நான் பார்த்ததே கிடையாது பில்டிங் இந்த சென்னையில். ஸோ இந்த இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட்டில் இது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுடைய காலையில் இருக்கிற சன்ரைஸ் ஆகட்டும், சன்செட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மழை பெய்யும் போது நீங்கள் க்ளவுட்ஸை, இப்போ நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன், தூரத்தில் இருக்கிற க்ளவுட்ஸில் வந்து மழை கொட்டுறது முதல் கொண்டு விசிபிளாக தெரியுது, கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் என்னால் பார்க்க முடியுது அப்படின்றது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அட்லீஸ்ட். அண்ட் திஸ் ஹோல் திங் யூ வில் ஆல்சோ கெட். கீழ்பாக்கம் 2 கிலோமீட்டர், எக்மோர் வந்து ஒரு 4 கிலோமீட்டர், மவுண்ட் ரோடு ஒரு 5 கிலோமீட்டர். இது வந்து சென்னை சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இந்த டவுன்ஷிப் பெரும்பாலும் சொல்லுவாங்க இல்லையா, சென்னைக்கு சென்னையில் இருக்குது, சிட்டி லிமிட்டில் இருக்குது. நோ, இது சென்னை சென்ட்ரலுக்குள்ளே இருக்கிற ஒரு டவுன்ஷிப்பு. ஸோ என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டவுன்ஷிப்பில் நம்மளுடைய லைஃப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கெலாம் முன்னாடி ஜஸ்ட் வந்து பாருங்கள். வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்னும் இப்போ இந்த வீடியோவில் என்னால் நிறைய விஷயத்த கம்ப்ரஸ் பண்ண முடியல. இது எல்லாத்தையுமே ஒரு நாள் நீங்கள் ஒரு ஹாஃப் டே செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தென் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். இந்த டவுன்ஷிப்பில் வெஜிடேரியன்ஸ்க்கு டெடிக்கேட்டடான சில ஃபுல் டவரே இருக்குது. ஸோ உங்களுடைய நெய்பர்ஹுட் ஃபுல்லாகவே வந்து ஒரு வெஜிடேரியன் நெய்பர்ஹுட்டு நீங்கள் விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இது அதுக்கான பிளேஸாகவும் இருக்கும். அதாவது பல விஷயங்கள் சொன்னால் இல்லையா, அதில் ஒன்று யூ வில் ஹாவ் யுவர் நெய்பர்ஸ் ஒன்லி அந்த வெஜிடேரியன், அந்த டவர் ஃபுல்லாக அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு வெஜிடேரியன்ஸே இருக்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க. அதாவது இதை நீங்கள் ரொம்ப விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் முன்னாடியே சொன்னது தான், இந்த வீடியோ ஆரம்பத்தில் நடுவில் சொன்னது தான், இந்த நம்மளுடைய ஹாப்பி ஹோம் சேனல்லேருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் வந்துட்டு இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் எந்த ப்ரோக்கரேஜும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, ஏன்னா பெரிய விஷயம், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன், அவ்வளோ இடங்கள் இருக்குது காமிக்கிறதுக்கு, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. இதை தாண்டி தம்பி உனக்கு அந்த டவுட் இருக்குதே தம்பி, இது பற்றி நீ சொல்லி அப்படின்னு நீங்கள் நினச்சி எந்த டவுட்டாக இருந்தாலும் யோசிக்காதீங்க, இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கேளுங்கள். இந்த இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்பில் 2 BHK, 3 BHK, 4 BHK கடையோடு சேர்ந்த வீடு, வீடோட சேர்ந்த கடை, அந்த மாதிரி பல கான்ஃபிகரேஷன் இருக்குது, பல சைஸஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதனுடைய விலை வந்து இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட விலை 90 lakhs ஆரம்பிக்குது. உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எதை வேணால் பிக் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாப்பி ஹோம்ஸ் ஆல்வேஸ் பிரிங்ஸ் யூ ஹோம்ஸ் தட் யூ லவ் டு பை. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீட்டை ஹாப்பி ஹோம்ஸ் உங்கள்கிட்ட எடுத்து வந்து சேர்க்கும். தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் சேவ் பாருங்கள்.